புவியியல் ஓடும் நீர் அல்லது ஆறுகள். ஆறு என்பது ஓடும் நீரை குறிப்பது ஆகும். ஆறுகள் மலைப்பகுதிகளில் உருவாகி ஏரி, கடல், பெருங்கடலுடன் சென்று சங்கமித்து விடுகிறது. ஆற்றின் செயல்கள்: அரித்தல், கடத்துதல், படிய வைத்தல் ஆகும். ஆற்றின் அரித்தல் செயல் நான்கு வழிகளில் நடைபெறுகிறது. ஒன்று உராய்தல், இரண்டு தேய்தல், மூன்று நீர்ச்சேர்க்கை, நான்கு அரிப்பு. ஆற்றின் கடத்துதல் செயல் நான்கு வழிகளில் நடைபெறுகிறது. ஒன்று இழுத்துச் செல்லுதல், இரண்டு உருட்டிச் செல்லுதல், மூன்று தொங்குதல், நான்கு கரைத்தல். ஆற்றின் படிய வைத்தல் செயல் இரண்டு வழிகளில் நடைபெறுகிறது. ஒன்று நீரின் அளவு குறைகின்ற போதும், இரண்டு நீரின் வேகம் குறைகின்ற போதும் ஆற்றில் படிய வைத்தல் செயல் நடைபெறுகிறது. ஆற்றின் போக்கில் கடினப்பாறைகளும் மென்பாறைகளும் காணப்படுகின்ற போது மென்பாறைகள் எளிதாக அரிப்பு செயலுக்கு உட்படுகிறது. இதன் விளைவாக ஓடும் நீர் கடினப்பாறையில் பட்டு துள்ளி ஓடுகிறது. இதன் விளைவாக சிறிய நீர்வீழ்ச்சிகள் உருவாகுகின்றன. சிறிய நீர்வீழ்ச்சி நாளடைவில் பெரிய நீர்வீழ்ச்சியாக உருவாகிறது. ஆறு தன் போக்கில் பல பொருட்களை அரித்தும் கடத்தியும் வருகின்ற போது ஆற்றில் உள்ள நீரின் அளவு குறைகின்ற போதும் நீரின் வேகம் குறைகின்ற போதும் புதிய வகை நிலத்தோற்றங்களை உருவாக்குகிறது. ஆற்றின் நிலைகள்: ஒன்று இளநிலை. அரித்தல் அதிகம் காணப்படும் ஆற்றில் ஆற்றின் துள்ளல்கள் அதிக அளவில் காணப்படும். வி வடிவ பள்ளத்தாக்கு, நீர்வீழ்ச்சி, பாறை இடுக்கு, ஆற்று பள்ளத்தாக்குகள், குழிகள். இளநிலை: இதில் அரித்தல் அதிகம் காணப்படும், ஆற்றின் துள்ளல்கள் அதிக அளவில் காணப்படும். முதிர்நிலை: ஆற்றின் வேகம் சிறிது குறைந்து தான் கொண்டு வந்த மணல் மற்றும் சரளைப் பொருள்களை ஆற்றுப்படுகையில் விட்டுச் செல்லும். இதன் வாயிலாக சிறிய தீவுகள் தோன்ற காரணமாகும். மியாண்டர்கள் துவக்கம் ஏற்படுகிறது. மூப்புநிலை: ஆற்றின் வேகம் முற்றிலும் குறைந்து தான் கொண்டு வந்த பொருட்களை படிய வைக்கிறது. இதன் விளைவாக எஸ் வடிவ வளைவு, பெரிய மியாண்டர்கள், சமவெளி, குதிரைக்குளம், ஏரி, வெள்ளச்சமவெளி, லெவிஸ் குளம் பெறவும் விவசாயத்துறையில் சாதனை படைக்கவும் ஆறு முக்கிய பங்காற்றுகிறது.